அனைவருக்கும் வணக்கம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து இப்போ ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட் தான் வெளியிட்டு இருக்காங்க. ஜாப் வேகன்சி வந்து 1000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர் ஆன் கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னையிலிருந்து 8/8/2024, அதாவது August 8 இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. இந்தியன் சிட்டிசனில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கான அஃபீஷியல் வெப்சைட் இங்கே கொடுத்துருக்காங்க, https://bank.sbi.careers.ல நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கேண்டிடேட் கேன் அப்ளை ஒன் மோர் போஸ்ட் மேலே, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ப்ரீஃப் ரெஸ்யூம் வேணும், ஐடி ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப், காஸ்ட் சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஷார்ட் லிஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, வெரிஃபிகேஷன், அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இது எல்லாமே வந்து இருக்கும். ஷார்ட் லிஸ்டிங் வில் பி ப்ரொவிஷனல் வித்வுட் வெரிஃபிகேஷன். கேண்டிடேட்டர் வில் பி சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன். ஆல் டீடைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் பென் கேண்டிடேட் ரிப்போர்ட்ஸ். இன்டர்வியூ டைமில் வந்து உங்களுக்கு கூப்பிட்டாங்க, ஷார்ட் லிஸ்ட் ஆகி கூப்பிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகணும். இன்கேஸ் கேண்டிடேட் கால்டு இன்டர்வியூ அண்ட் ஃபவுண்ட் நாட் சாட்டிஸ்ஃபைங் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இது எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே போல் வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து எனி டிராவலிங் எக்ஸ்பென்ஸும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கேண்டிடேட் ஆர் அட்வர்டைஸ் டு செக் பேங்க் வெப்சைட்டில், நீங்கள் ரெகுலரான அந்த அப்டேட் எல்லாமே இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டீடைல் ஆஃப் போஸ்ட், வேகன்சி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இங்கே வந்து மொத்தம் ஒரு 10 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் ரிசர்ச் டீம், அதுக்கப்புறம் சென்ட்ரல் ரிசர்ச் டீமில் வந்து ப்ராடக்ட் லீடு, சப்போர்ட்டு, ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர், டெக்னாலஜியில் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர், பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், விபி வெல்த், ரிலேஷன்ஷிப் மேனேஜர், டீம் லீடர், ரீஜினல் ஹெட், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே நேம் ஆஃப் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேகன்சி வந்து உங்களுக்கு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி, ஸோ எல்லா கேட்டகரியும் சேர்த்து இங்கே டோட்டல் வேகன்சி, அதில் வந்து டிசபிலிட்டிஸ்லேயும் வந்து உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுமே வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா 1/4/2024 வந்து மேக்ஸிமம் வந்து 30-45 வயசு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கு. ஸோ அடுத்து செகண்ட் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 25-35 வயசு, தேர்ட் போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு 25-40 வயசு, ஃபோர்த்தில் வந்து 30-40 வயசு, ஃபிஃப்த்தில் வந்து 23-35 வயசு, சிக்ஸ்த்தில் வந்து 26-42 வயசு, செவன்த்தில் வந்து 28-42 வயசு, எயித்தில் வந்து 35-50 வயசு வரைக்கும், அடுத்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்ல வந்து 28-42, இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர்ல 22-40. ஸோ இந்த போஸ்ட்ல வந்து 5-10 வரைக்கும் வந்து சர்க்கிளில் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். 1-5 வந்து மும்பையில தான் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5-6 இந்த போஸ்ட்டுக்கு வந்து 3 சர்க்கிள்ஸ்ல வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கேண்டிடேட் ப்ரொவைட் 3 ஆப்ஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபார் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். ஸோ 5-6 வந்து உங்களுக்கு இந்த விபி ஹெல்த்தும், அதுக்கப்புறம் வந்து பேக்லாகில், அதாவது விபி ஹெல்த், ரிலேஷன்ஷிப் மேனேஜர், இந்த 190 வேகன்சி இருக்குல்ல, இந்த 600 வேகன்சியில் வந்து எல்லா சர்க்கிள்லையும் வந்து 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ செக் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லி இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷனு ரிலவெண்ட் ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கணும், ரிசர்வ்டு கேட்டகரியாக இருந்தால் டிசபிலிட்டிஸ், ஸோ அவங்க வந்து நோ ரிசர்வேஷன் மீன்ஸ் ஃப்ரீ அப்ளை வேகன்சி, அனௌன்ஸ்டு ஜென்ரல் கேட்டகரியில் தான் வந்து வருவாங்க அப்படிங்கிறது. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓபிசியாக இருந்தால் அதற்கான கவர்மெண்ட் அந்த ப்ரிஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பேங்க் ரிசர்வ் ரைட் டு ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அவங்க பேங்கை வந்து எங்கே வேணாலும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில், எந்த பிளேஸில் வேணாலும். மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஸ்கோர் அப்டைன்ட் இந்த இன்டர்வியூவில் நீங்கள் எடுக்கிற அந்த ஸ்கோரை வச்சு தான் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்து இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ரெனுமரேஷன் கான்ட்ராக்ட் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் 1-10 வரைக்கும் உள்ள போஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு 5 தான் வந்து கான்ட்ராக்ட் பீரியடு. அதில் வந்து உங்களுக்கு போஸ்ட் வைஸ் சிடிசி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 61 லேக்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சென்ட்ரல் ரிசர்ச் டீமில் இருந்தால் 61, ரிசர்ச் டீமில் சப்போர்ட்டுக்கு 20.50, ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர் 30, ரிலேஷன்ஷிப் மேனேஜர் 30, விபி வெல்த் 45, ரிலேஷன்ஷிப் மேனேஜர் 52, ரீஜினல் ஹெட்டுக்கு வந்து 66, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து 44, இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸருக்கு 26.50 சொல்லி உங்களுக்கு அந்த சிடிசி கொடுத்துருக்காங்க போஸ்ட் வைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேரியபிள் பே, பிஎல்பி வந்து இங்கே எவ்வளோ அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனுவல் சிடிசி நெகட்டபிள் அண்ட் வில் டிபெண்ட் அப்பான் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கரண்ட் எம்எல்எமெண்ட்ஸ் ஆஃப் கேண்டிடேட், ப்ரெசென்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் பெர்க்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம்
இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன மேண்டேட்டரி ப்ரிஃபர்டா என்ன கேட்கறாங்க, அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ், ஜாப் ப்ரொஃபைலு, கீ ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு டீடைல்டா ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ரிசர்ச் டீம்ல வந்து எம்பிஏ பிஜிடிஎம், ஸோ இந்த கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில நீங்க முடிச்சிருக்கணும். ஸோ ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் வந்து என்ஐஎஸ்எம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரா, ரிசர்ச் அனலிஸ்ட் சர்டிபிகேட், இது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் குவாலிஃபிகேஷனு, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ப்ரிஃபர்டா என்ன கேட்கறாங்க, கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னங்கிறது ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்ட்டில் நீங்கள் இதை படிச்சு பார்த்து தர், நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க அந்த 10 போஸ்ட்டுக்குமே. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இங்கே லீவ் வந்து கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்டில் வந்து உங்களுக்கு 30 days லீவ் கொடுக்குறாங்க. ஃபினான்ஷியல் இயரில் வந்து 30 days லீவு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பர்பஸ் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் லீவு, இன்டர்வியூ சண்டேஸ் ஹாலிடேஸ் ஷல் நாட் பி இன்க்ளூடட். ஸோ இந்த லீவ்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் லீவ் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸு, டெர்மினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து எவ்வளோ நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 2 months கொடுக்குறாங்க நோட்டீஸில். ஸோ அடுத்து கால் லெட்டர் இன்டர்வியூ, இன்டர்நேஷனல் கால் லெட்டர் இன்டர்வியூ வில் பி சென்ட் இமெயில் அல்லது அப்ளோட பேங்க் வெப்சைட்ல வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. யாருக்குமே வந்து காப்பி சென்ட் பண்ண மாட்டாங்க போஸ்டர்லயோ கொரியர்லயோ. அது வந்து அதுல வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்டர்வியூ கம் சிடிஜி நெகட்டேஷன். ஸோ இதுலதான் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இந்த ஷார்ட் லிஸ்டிங் இருக்கும். இன்டர்வியூ கம் சிடிசி நெகட்டேஷன் வந்து இன்டர்வியூ வந்து 100 marks இருக்கும். குவாலிஃபைங் இன் இன்டர்வியூ வில் பி டிசைடட் த பேங்க் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் அதே தான், மெரிட் லிஸ்ட் ஃபார் செலெக்ஷன் வில் பி ப்ரிப்பேர் டிசெண்டிங் ஆர்டர் அந்த பேஸ் ஆஃப் ஸ்கோர் அப்டைன்ட் இன்டர்வியூல எடுக்கிற மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் ஆகும். ஸோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேலிட் இமெயில் ஐடி இருக்கணும். அதுக்கப்புறம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்ல ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த கைட்லைன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் வெப்சைட்ல உங்களுக்கு கேரியர்ல வந்து உங்களுக்கு அப்ளை பண்றது அப்படிங்கிற அந்த லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், போட்டோகிராஃப் வந்து என்ன சைஸ்ல இருக்கணும், எந்த ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து நான் ரீஃபண்டபிள் வந்து 750 வந்து நீங்க பே பண்ணணும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து எந்த வித ஃபீஸும் வந்து பே பண்ண தேவையில்ல, ஆன்லைன் மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனால்தான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ் ஆகும். அப்ளிகேஷன் ஃபீ ஒன்ஸ் பெய்டு வில் நாட் பி ரீஃபண்டட். ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. டாக்குமெண்ட் சைஸ்லாம் வந்து எந்த ஃபார்மேட்டில் எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறது, கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து எந்த டிபிஐயில் அந்த இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே, சிக்னேச்சர், அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ படிச்சு பார்த்துங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8th அதற்கான அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பேங்க் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி வந்து இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. ஸோ ஒன்லி வந்து உங்களுடைய இன்டர்வியூவில் எடுக்கிற அந்த மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிவிடாதீங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.